இன்சம் பாருங்க, தட் இன்சம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி சி த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண, ஃபைன் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்லுறாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியான ஒரு கண்டிஷன் கொடுத்து ஈஸியான கண்டிஷன் தான் ஏஎக்ஸ் ஈக்குவல் நம்மளே கொடுத்துருக்காங்க. ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன் எடுத்துட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதை எப்படி ஃபைன் பண்ணாலும் பார்ப்போமா. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி கொடுத்துக்க கிவன் கண்டிஷனை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன செய்யணும், எக்ஸ் பி இப்போ அப்படின்னா இந்த டைம் அவங்களை கொண்டு போனோம் அப்படின்னா எப்படி மாறும், ஏ இன்வர்ஸ் ஆஃப் சி மாறும், ஏ இன்வர்ஸ் சி மாறிடும். அடுத்து எக்ஸ் ஃபைன் பண்ணுறப்ப ஏ இன்வர்ஸ் சி இன்ட்டு பி இன்வெர்ஸுங்கிற டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சி. அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ கிவன் எக்ஸ் ஃபைன் பண்ணால் நம்ம கன்வென் டேர்ம் என்னென்ன டேர்ம் ஃபைன் பண்ணணும், ஏஎக்ஸ் ஃபைன் பண்ணணும், ஸோ ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணணும், பி இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், சிங்கிற டேர்ம் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சேம் ஒரே ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜெயின்ட் ஏங்கிற ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுறோம். இதுதானே இந்த ஃபார்முலா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்து வரோம் இன்வெர்ஸ் டேர்முக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன டேர்ம் அங்கே கிடச்சிருக்கோம்னா, இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக கிடைக்கணும். அப்போ கொடுத்தது வந்து நம்ம ஃபைன் பண்ணலாமா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து இது மல்டிப்ளை பண்ணுறப்ப ஜீரோ கிடச்சிரும், இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் டூ கிடைக்கும், அப்போ ஒரு மைனஸ் போகிறப்ப ப்ளஸ் டூவும் கிடச்சிரும். அப்போ இது வந்து என்ன இருக்குன்னா, நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எக்ஸிஸ்ட் ஆகிடும் அப்படின்னா, ஏ இன்வெர்சஸ் எக்ஸிஸ்ட்டும் நமக்கு கிடச்சி. அப்படித்தானே, அடுத்து பி இன்வெஸ்ட் பண்ண முடியலாமா. அப்போ பி இன்வெஸ்ட் பண்ண முடியல, நார்மலாக ஒன் பை டெவலப்மெண்ட் ஆஃப் பி இன்ட்டு அஜெயின் பின்னு நம்ம குழப்பம். அப்போ இதுக்கு ஆட்டோமேட்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பி வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் பி சேம், இதை ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ கிடச்சிரு ஃபஸ்ட்டு. இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் டூ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் டூங்கிற ஆன்சர் கிடச்சிரும். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் பியூர் வந்து ஃபைவ் கிடச்சா பியூர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அடுத்து என்ன எக்ஸிஸ்ட் ஆயிரும் அப்படின்னா, பி இன்வெர்சஸ் எக்ஸிஸ்ட். இப்போ பி இன்வெர்ஸும் ஏ இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பி ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு, நம்ம என்ன ஃபைன் பண்ணால், அஜெயின்ட் ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இங்கே பி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அஜெயின்ட் பி வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அது இங்கே ஃபைன் பண்ணிட்டு அஜெயின்ட் பி ஃபைன் பண்ணுங்க. அப்போ அஜெயின் சாரி அஜெயின்ட் ஏ ஃபைன் பண்ணுங்க. அப்போ அஜெயின் ஏ ஃபைன் பண்ணுறப்ப நம்மளுக்கு டைம் நார்மல் டைம் என்னாங்க, இந்த டைனாமிக்கல் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த டைம் நமக்கு சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ சேஞ்ச் பண்ண ஜீரோ இங்கே ஒன் சேஞ்ச் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே மைனஸ் டூ இங்கே ப்ளஸ் ஃபோர், அஜெயின் பி வந்து கிடச்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு அஜெயின் சரி இது அஜெயின் ஏ கிடச்சிருக்கு, அஜெயின் பி வந்து ஃபைன் பண்ணுங்க. அப்போ அஜெயின் பி ஃபைன் பண்ணுறப்ப அஜெயின் பி சேம் அதே கொடுத்துட்டு தான் இது ரெண்டும் டைனாமிக்கல் வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ சேஞ்ச் பண்ணப்போ த்ரீ சரி சேஞ்ச் பண்ணுறப்போ ஒன் இங்கே த்ரீ கிடச்சிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த டைனாமிக் சைன் மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் டூவும் கிடைக்கும். அப்போ டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாமா, இதை இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை தூங்கட்டாம கிடச்சிருமா தூங்கட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ட்ரு இந்த அஜெண்டோட வேல்யூ வந்து ஜீரோ ஒன் மைனஸ் டூ ஒன்றுங்கிற டேர்ம் கிடச்சிடும். அதேமாதிரி பி இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணோம்னா பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சேம் இதில் அப்ளை பண்ணால் ஒன் பை டெவலப்மெண்ட் ஆஃப் பியில் வந்து ஃபைவ். இந்த அஜெண்ட் சப்ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. இப்போ ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ. அப்போ இது ரெண்டு எடுத்துட்டு நம்ம எதுவும் சப்ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்வேஷன் எடுத்து சப்ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம என்ன வெளியே ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸோட மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸோட மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாமா. இப்போ கிவன் கண்டிஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்க ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி இன்ட்டு பிஎம்எஸ் இதான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஒரு டைம்லாம் எடுத்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணியிருக்கோம், ஒன் பை டூ இன்ட்டு ஜீரோ அண்ட் மைனஸ் டூ ஒன்னு வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். சீரோ வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அதை எடுத்து அப்ளை பண்ண ஒன் ஒன் டூ டூ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிஎம்எஸோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கேன், ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஒன் டூ ப்ளஸ் ஒன் த்ரீங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மடல ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுமே இருக்கு அப்போ கான்ஸ்டன்ட் ரெண்டு மடல இருக்குங்க அப்போ ரெண்டுமே மடலாம் ஒன் பை இன்னுங்கிற வழி வந்து கிடச்சிடும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் நார்மலாக அப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டு செகண்ட் மேட்ரிக்ஸோட கால்குலேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம் குஞ்சு ரோ இங்கே டூ மட்டும் கிடைக்குமா அடுத்து நெக்ஸ்ட்டு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ஜீரோ இங்கேயும் வந்து டூ கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் டூ இங்கே இங்கே வந்து என்னன்னா ஜீரோ ஆயிரும் அடுத்து நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் டூ இங்கேயும் போகிறப்ப இங்கேயும் நம்மளுக்கு ஜீரோவும் சொல்லி கிடச்சி சரி கிடச்சிடணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட்டு இந்த வேலையில் அப்படியே எழுதிங்க ஒன் த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு என்னச்சுன்னா சேம் இங்கே என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறேன் இப்போ சேம் இதே எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஒன் பை டென் அப்படியே கிடைக்கும் இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் டூ இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் டூ கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இங்கே இங்கே கொண்டு வாங்க அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க அப்போ இதை எடுத்து இதெல்லாம் மட்டும் ஜீரோ இங்கே ஜீரோ கிடைக்கும் இங்கே ஜீரோ வந்து நமக்கு கரெக்டாக ஓகேங்களா சாரி இந்த வேலையை வந்து நான் மாற்றி போயிருக்கேன் இங்கே டூ சாரி அப்போ டூனா நான் டூனா என்ன கிடைச்சிருக்கோம் டூ டூ சார் ஃபோர் கிடைச்சிரு ஓகேயா அப்போ இதை மட்டுமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை இப்போ மட்டும் பண்ணியிருக்கோம் அப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க அப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒன் பை டென் இன்ட்டு என்ன ஒரு மேட்ரிக்ஸ்னா இங்கே ஜீரோ கிடச்சிரும் இங்கே டென் கிடைக்கும் இங்கே ஜீரோ இங்கேயும் ஜீரோ அப்போ இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக என்ன கிடச்சிருப்போம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஒன் பை ஒன் பை டென்னா டென்னாக டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ண ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சார் ஜீரோ அப்புறம் கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் எக்ஸ்எல் மேட்ரிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ